ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பர் ஈஸியான ஒரு ஸ்வீட். உங்களுக்கு வந்து ஹார்ட் மைசூர் பாக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். அதை விட இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணணும். ஒரு கப் பொட்டுக்கடலை இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணணும். இதை வந்து நம்ம ஒரு வாட்டி சலிச்சுக்கலாம். ஒருவேளை ஏதாச்சும் அடிபடாமல் இருந்துச்சுன்னா அது வந்துடும். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை கப் நெய் இதை வந்து லைட்டாக உருக்கி எடுத்திருக்கேன். கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை மாவு, அது அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் கம்மியான சூடில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் போல் நம்ம வந்து சூடு பண்ணணும். ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். தீலேருந்து எடுத்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் கலந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேனில் வந்து சூடு இருக்கிறதுனால அதுக்காக நம்ம ஒரு வாட்டி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். 1 கப் சர்க்கரை கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு சிறு கம்பி பதம் வர்றது வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணணும். இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம விரல் நடுவில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிறு கம்பி மாதிரி வருதுல்ல, இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவும் நெய்யும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு, ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம வந்து சூடு பண்ண சூடு பண்ணால் அழகாக கெட்டியாக வரும். நான் காமிக்கிறேன். இப்போது 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம கை எடுக்காமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சூடு இருக்கிறனால கீழே வந்து டக்குன்னு அடிப்படிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து மிதமான சூடில் வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காமல் அழகாக வரும், கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போவே வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். எனக்கு வந்து மொத்தத்தில் 10 நிமிஷம் போல் ஆச்சு. டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நுரை நுறையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். பக்கத்துலேயே ஒரு நெய் தடவின பாத்திரம் ரெடியாக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம உடனே மாற்றிட்டு மேலே வந்து நம்ம லைட்டாக லெவல் பண்ணி விட்டுடலாம். லெவல் பண்ணதுமே இதை வந்து பீஸ் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து உடனே செட் ஆகிரும். கவுத்துனதுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன். டடா, நம்மளோட பொட்டுக்கடலை பர்ஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஹார்ட் மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.